പാപ്പ നമ്മള് കാണ്. ഓക്കേ அடா பாவிலாடே, என்னடா இது, எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களே. அட கம்நாட்டிலா, அடடே இது சர்வரா வேறண்டா, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. ஹலோ கேமே, வெல்கம் பேக் டு சிபிஜி கிரஸ் பாய் கேமிங். மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போதையற குடிக்கணும் பேரு முடிஞ்சால் அந்த வீடியோ முடிச்சா பாரு, பார்த்துட்டு போக மாட்டேன் இந்த சர்வரை விட்டு அப்படின்னு தான் சொல்கிறேன். என்னடா இப்படிலாம் ஓவராக சீனாக போகிறானே, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு இந்த சர்வரில், சரி இந்த வீடியோ முடிச்சா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேங்க. அது எல்லாம் தெரியும், முடிச்சா பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஃப்ராக்மெண்ட் எடுக்க வந்து என்னென்னமோ பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளே 5 மேட்ச், அதாவது சும்மா போயிட்டு 5 மேட்ச் ப்ளே பண்ணாலே இந்த ஃப்ராக்மெண்ட் கொடுத்துட்றாங்கப்பா. அடுத்தது பாருங்கப்பா இங்கே என்னென்ன நடக்குதுன்னு. என்னன்னா, அந்த இந்த இது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லி லாக்கிங் மாட்டோம். இதில் என்ன தான் மெயின் படுத்துகிறாங்கன்னா, அந்த பைக் ஸ்கின் ஃப்ரீயா. டே 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 டே, என்னெல்லாம் பைக் ஸ்கின்னே வச்சிடடா. ஒரு பைக் ஸ்கின் எடுக்கலாம், என்னென்னமோ அந்த எலக்ட் பாஸ்க்கு போட்டு அந்த பைக் ஸ்கின் எடுத்து இன்னமும் பண்ணிட்டேன். பட் இங்கே நல்லா பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்கேட் போர்டு நம்மளுக்கு வந்து 100 டைமண்ட் டாப் ஆப் இவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. பட் இங்கே ஃப்ரீ, நீ சும்மாவே வச்சுக்க. இதுக்கு 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் இந்த ஃப்ராக்மெண்ட்டு இந்த எவரெஸ்ட் ஸ்டோனு ஃப்ரீயா. என்னப்பா அது, என்ன பகல் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்களா? அடுத்து இதை பார்த்தீங்கன்னா, சத்தியமாக செத்தே போகிறீங்க. ப்ளே கிளாஸ் குவார் ரேங்கடு, கிளாஸ் குவார் ரேங்கடு விளாண்டாலே ரூம் பாடு உனக்கு வச்சுக்கோ. இந்த வச்சுக்கப்பா, நீங்கள் ப்ளே ஒரு வாட்டி ப்ளே பண்ணியா வச்சுக்க. அடுத்தது பாருங்கள், 50% அங்கே இருக்கிறது இல்லை. ஓகேவா? அடுத்தது டே, இது நேத்தாண்டா கொண்டு வந்தீங்க, அதுக்குள்ளேயுமா ஸ்கின்னை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக விட்டுட்டாங்க. அடுத்தது பாருங்களே எப்பா, இங்கே பாருங்கள், இங்கே என்னென்னா, இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை. அந்த ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது நம்ம இங்கே வந்து 10,000 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணணும் நம்ம சர்வரில். பட் தாய்லாந்து சர்வரில் ஒன்றுமே இல்லை, நீ 500 டைமண்ட் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம், எனக்கு இதெல்லாம் வைத்தறிச்சல்ல. அடுத்தது ஹேக்கர் ஸ்டோரில் ஒரு பெரிய ஒரு ஆப்பு கொண்டு வர பாருங்கள். ஐயோ, அதை பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வராதுங்க. பாருங்க, ஓகேவா? நான் இப்போ என்ன சொல்கிறது, அப்படி தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே சொல்ல முடியலங்க. இல்லை என்ன இன்னி அவங்க எப்படி பண்ணுறாங்களே, நமக்குலாம் இதெல்லாம் கண்ணிலே காட்ட மாட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. ஓகேவா? அடுத்து பிளாக் டிசர்ட் வந்துக்கிட்டு இருக்கான், அதை பற்றி நம்ம ப்ரோ காலை வீடியோ போட்டாங்க, அதையும் பார்த்தேன். சரியா, அந்த பிளாக் டிசர்ட் வேறு வருது. ஓகே, வந்துருச்சு, ஹேக்கர் ஸ்டோர் வந்துருச்சு, பார்த்துக்கோங்க. இதான் இன்னியாது, இந்த குளோவாலஸுக்குன்னு ஃப்ரீயாக. வெறும் எத்தனை ஒரு ஹேக்கர் ஸ்டோருக்கு எத்தனை டைமண்ட் தேவைப்படும் நீங்களே சொல்லுங்கள். எப்படியும் பார்த்தா 800 டைமண்டுக்குள்ளே முடிச்சிடலாம் ஹேக்கர் ஸ்டோரை. நல்லா உங்களுக்கு தெரியும், 800 டைமண்ட் தான், 800 டைமண்ட்குள்ளே முடிச்சிடலாம். சரியா? ஆனால் நம்மளுக்கு இந்த குளோவால் ஸ்கின் எடுத்து வந்தவங்க 500 ப்ளஸ் 1000, அதாவது ஒரு வாட்டி வந்துச்சு ஈவெண்ட்டில் என்ன 500 டைமண்ட் பேப்பா பண்ணிங்களா இருந்தாங்க எடுத்துக்கோங்கோ. அப்புறம் மறுபடியும் 100 வாட்டி வந்துச்சு, 500 டைமண்ட் பாட்டு வந்து எடுத்துக்கோங்கோ அப்படின்னு வந்துச்சு. பட் நீ அதெல்லாம் பண்ண வேணாம், உனக்கு ஒரு எமௌண்ட்டு, ஒரு குளோவால், கட்டானா. அட பாவிங்களாடே, கட்டானா மாடா கொண்டு வரையே, எங்களுக்கு கட்டானா எத்தனைது? 500 டைமண்ட் அப்பா கொண்டு வந்தீங்க. அட பாவிலா, எங்கள் சர்வருக்கு இதெல்லாம் சேர்த்தே ஒரு 1000 1500 டைமண்ட் பாதி சொத்து அழிச்சிட்டு போமாடா. நீங்கள் என்னன்னா வெறும் 800 டைமண்ட் வச்சுக்கோன் சொல்லிட்டு போயிட்டீங்க. டே டே டே, இதெல்லாம் பகல் கொலையாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி என்ன கிளிக் பண்ணி வச்சுக்குவோம், இங்கே போய் டாப்அப் பண்ணி இதெல்லாம் டாப்அப் பண்ணி உங்களுக்கு எடுத்து கண்டிப்பாக காட்டுறேன். அது நான் அடுத்த வீடியோவில் வரும், இதெல்லாம் டாப்அப் பண்ணி நான் ஸ்பின் பண்ணி காட்டுறேன். பட் இப்போ எப்படி டாப்அப் பண்ணுறது, என்ன ரூல்ஸ் நம்ம தெரியலப்பா. ஓகேவா? பிரேசில் சர்வரில் தெரியும், இந்த சர்வருக்கு எப்படி ரூல்ஸ்னு தெரியல. ஓகே, ரூல்ஸை தேட்டுக்கு நம்மளும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாப்அப் பண்ணிடலாம், இதே எப்படி டாப்அப் பண்ணி எடுத்து காட்டுறேன், ஒன்று பிரச்சனை கிடையாது. அப்படி வீடியோ பாருங்கள். அடுத்தது இப்போ நடக்கும் பாருங்கள், ஒரு பங்கமான விஷயம், அது நீங்கள் பார்த்துங்களே என்ன, அது என்ன தான் நடக்குதுன்னு அப்படியே பாருங்கள். அந்த பங்கமான விஷயம் அப்படி என்னடா நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஒன்றும் இல்லை, இதில் உள்ளே போனேன், லக்கீராக இல்லை போணுச்சு. சரி, ரெண்டதை தடை பண்ணிட்டு உன்னை ஸ்பின் பண்ணி பார்ப்போம், எப்படி விழுவாது, நம்ம இந்தியா சர்வர்லேயே உள்ள இந்த சர்வர்லாம் விழுக போதா, இதெல்லாம் அச்சு வச்சு விட்ருக்கடா கோவிந்தா அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். விட்டுட்டு என்ன பண்ணேன், ஒரு ஸ்பின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்து நீனே பாருங்கள். பார்த்து இது ஆகாது, எனக்கு 90+, எப்படி நம்ம சர்வர்லேயே 90+, இதில் தாய்லாந்துக்கு போய் நல்லா வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வராது, 90+ வந்துச்சு. சரி விடுறா, அங்கிட்டு இங்கிட்ட போயிட்டு சரி தடை பண்ணிட்டு வருவோம்டா, ஏன்னா தடையே ஆக மாட்டேங்குது, எதுவும் மறைய மாட்டேங்குது. சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம், பக்கா இருக்கும் போல், ஃப்ரீ ஃபயர் எங்கே போய் தான் அந்த பக்கம் விடுறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு வந்தா,
ஒரு பங்கமான விஷயம் நடக்கும். அதை வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருக்கேன். அது என்னன்னு நீங்கள் அப்படியே இதில் பாருங்கள். எனக்கே அப்படியே ஒரு சாக்கை வச்சு அடுத்து இதை பாருங்களே. அடா பாவிடா, மூக்க கிட்ட ஃப்ரீ ஃபீல்டில் கொடுத்துட்டாயடா. டே 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 டே, இதுக்கு லக்குன்னு சொல்கிறதா இல்லை சர்வர் அங்கே அப்படி தான் சொல்கிறதா, என்ன சொல்கிறதுனே தெரில. நான் இப்போ என்ன சொல்லுவேன், அப்படி தான் இருக்குது. பாருங்கள், 100 இது 100 காயின், அது எப்போ போல தருவாங்க. ஓகேவா, இப்போ என்ன மறுபடியும் இங்கே பாருங்கள், கேரட்லாம் இங்கே தர்றாங்க. நம்மளுக்கு கேரட்டுன்ற ஒரு பேச்சே கிடம் இல்லை. தம்பி வெளில போடா அப்படின்றாங்க, நீ இங்கே கேரட்டுக்கு வர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு செல்ல நம்ம செல்ல குட்டிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த செல்ல குட்டிங்க ஃப்ராக் பண்ணி அது என்ன அந்த மூஞ்சி மனுஷன் ஃப்ராக் பண்ணிட்டு ஐயோ கேரட்டு ஃப்ராக் பண்ண கொடுத்துறாங்க. ஓகேவா, ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு லக்குப்பா, என்ன இங்கே 90 டைமண்ட் ஒரு ஸ்பின்னுக்கு விட்ருக்காங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. ஓகேவா, இன்னும் லான்ச் ஆகல போல, ஏதோ போட்டுருங்க இல்லை 4 இருக்கும் போல. சரி விட்டுருங்க, அடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது இனியா இது இங்கே அது இரியா இரியா வெயிட் பண்ணுங்கய்யா. வந்துருச்சு. ஓகேவா, இப்போ ஸ்பின் பண்ணுவேன், என்ன நடக்கணும்னு பாருங்க. 0 டைமண்ட் ஸ்பின்னா ஒய், நான் என்ன நினச்சேன்னா சரி அந்த 5 இது தர போகிறாங்க, பேர் என்ன ஆக்ட் பவுண்டரி டோக்கன் தர போகிறாங்க. பவுண்டரி டோக்கனா விழுகுது நல்லா பார்த்து, பவுண்டரி டோக்கன் விழுகுது. அப்புறம் எங்கிட்ட இருந்து ஊன்னு கத்திக்கிட்டு ஃபேன்ஸ்கின்னு வந்துச்சு. எனக்கு இதே தான் டவுட்டு, என்னடா அது, நான் ஒரு பக்கலையும் ஓ இங்கே நம்ம சர்வரில் பக்கு நடந்தால் கெட்ட விஷயம் நடக்கும், அங்கே பக்கு நடந்தால் நல்ல விஷயம் நடக்குது. ஏதோ ஒன்று நம்மளை ஃப்ரீ ஃபயர் வச்சு செய்கிறாங்க, செய்யட்டுமே. எனக்கு இதே பார்த்தா எனக்கு ஒரே சாக்காகி போயிடுச்சு. சரி கையெல்லாம் வச்சுக்கலாம், உள்ளே பார்த்தா வாய்ப்பில் ரச்சான்ட்டாங்க. ஹண்டிங் நைட்டு பேன் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் நைட்டு. ஓகேவா, இது எனக்கு ஏதோ அந்த ஒரு வாட்டி இந்த எலக்ட் பாஸ் வந்துச்சு, இந்த பூசன் கேமண்ட் எனக்கு உடச்சி போட்டோமே, அந்த எலக்ட் பாஸில் அந்த ஃபேன் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. பட் இப்போ அதை வந்து அப்படின்னா அங்கே கொடுத்துருக்காங்க, எப்படியும் அங்கே இருக்க சொத்து அழிச்சிருவாங்க, ஏன்னா அங்கே அவ்வளோ ஃப்ரீ ஃபயர் யாரும் விளாட மாட்டாங்க போல. ஓகேவா, நம்ம சர்வர் கொண்டு ஏன் நடக்குது, நடக்க மாட்டேங்குதே, நடக்காது, எப்படி நடக்கும், நடக்குவோமா நடக்க விடுவோமா அப்படின்னு கேட்பாங்க. சரியா, நம்மளால தான் போயிட்டு ரேட்டிங் ஏற்றி விட்ருவோம் இல்லையா, அப்படியே போயிட்டு வெரி ஃபன் கேம், மை உயிர் அப்புறம் மை மயிறு எல்லாத்தையும் போட்டு வச்சுனாங்களே, அப்புறம் எங்கிட்ட வரும். சரி விடுங்கப்பா. ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல ஷேர் பண்ணிவிடுங்கப்பா, அதான் எங்களுக்கு ரொம்ப வேணும். அடுத்து என்ன சர்வர் போகணும் நீங்கள் சொல்லுங்கள், எல்லா ஊருக்கும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா. சப்ஸ்கிரைபரே இல்லை, வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபுக்கு தகுந்த வீடியோ கூட போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது தெரியல, நானும் அவங்க கத்துறோம். சரியா, அதுக்காக நீங்கள் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைவ் என்னென்னா இனிமேல் ஒரு வாரத்துக்கு லைவ்லாம் வர முடியாது, பார்த்துக்கோங்க, ரொம்ப வேலை இருக்குது, அதனால் லைவ் வர முடியாது. சப்போஸ் அவர் வருவார் அவி ப்ரோ, வந்து உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா, சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை. ஓகே மக்களே, பாய் பாய், டாடா, சி யூ, ஐ லவ் யூ காய்ஸ், எல்லாம் சந்தோஷமாக இருங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நம்ம சர்வர்கள் கொஞ்ச நாள் கொண்டு வந்துடுவாங்க, ஏன்னா எல்லாம் இப்போ கேம் அன்னி சர்வ் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ரேட்டிங் குறைஞ்சி போயிடும். ஓகேவா, ஓகே காய்ஸ், பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய் பாய்.